Hi friends, இன்னைக்கு உமாஸ் கிச்சன்ல மாங்காய் பச்சடி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் ஒரு மாங்காய் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு தக்காளி பழம்தான். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகுண்ட பருப்பு போட்டுக்குவோம். ரெண்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்து தாளிச்சுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிருக்கல அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்ச மாங்காயை எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாப்பொடி. ஒரு திண்டு கிண்டிட்டு இது ஒரு அவியறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மாங்காய் அவிஞ்சு வர்றதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்குவோம். நல்லா கொஞ்சம் குழஞ்சி வெந்துக்கிட்டோம். நான் வந்து மாங்காவை சீவி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் தொலியோடு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாங்காய் கொஞ்சம் தோல் கடினமாக இருக்கனால தான் நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காவை தொளியோட கூட சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வற்றி மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த வெல்லத்தை போட்டு விட்டுருவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு லிக்விட் நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இறக்கிடணும். மாங்காய் பச்சடி எப்பயுமே இந்த பக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோடு ஆஃப் பண்ணிடுவோம் கேஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உமாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.